Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி புடலங்காய் பொரியல். இது ஒரு 5 to 10 minutesல ஈஸியா பண்ணிரலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பொரியா நறுக்கின ஒரு வெங்காயம், பாதி குடமிளகாய், குடமிளகாய்க்கு பதிலா நீங்க பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம், புடலங்காய் 150 கிராம் எடுத்துக்கேன், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, கால் ஸ்பூன் சீரகம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம், கருவேப்பில்லை, குடமிளகாய். வெங்காயம், கருவேப்பில்லை, குடமிளகாய் மூணும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள், புடலங்காய் சேர்த்துக்கலாம். புடலங்காய் சீக்கிரமா வெந்துடும். பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். புடலங்காய் சீக்கிரமா வெந்துடும், அதனால நிறைய தண்ணி ஊத்த வேண்டாம். இப்போ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த பொரியல் பண்ணிடலாம். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது, வ்ளாக்ஸும் வரப்போகுது. ஸோ தொடர்ந்து மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். எங்கள் சேனல் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.